நண்பர்களே, இன்று மிக மிக சந்தோஷமான ஒரு நாளாக எனக்கு அமைந்து போயிருக்கிறது. காரணம், எனக்கு ரொம்ப வருஷங்களாக சிறுவர்களாக இருக்கும் பொழுதே இந்த படத்தின் தயாரிப்பாளர் எனக்கு தெரியும். அவர் சின்ன பையனாக இருக்கிறப்ப எனக்கு தெரியும் அவர். அதே மாதிரி கௌஷிக் என்னுடைய நடிகன், அற்புதமான நடிகன். கௌஷிக்கிடம் இருக்கும் அந்த மொபிலிட்டி, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, நான் பல தடவைகளில் என்னை அசத்தி இருக்கிறார். இப்பொழுது அவர் ஒரு படம் இயக்கியிருக்கிறார். என்னுடைய அது ஒரு கனாக்காலம் படத்தில் கூட அவர் ஹி ஒர்க்ஸ் வித் மீ வித் பிரியாமணி அண்ட் தனுஷ் அண்ட் கௌஷிக். ஐ எம் சோ ஹாப்பி, ஐ எம் சோ ப்ரவுட் தட் யூ ஹவ் ஃபைனலி டைரக்டட் எ ஃபிலிம் and I am really waiting to see that. And தயாரிப்பாளர் வித்யா சங்கர், எனக்கு ரொம்ப வருஷங்களாக தெரியும். நான் ஆந்திராவில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்த காலத்தில் அவர் ஒரு சிறுவனாக என்னுடைய மூர்த்தியோடு வருவார். அவருடைய மகன் இந்த படத்தில் ஹீரோவாக நடித்திருக்கிறார், அற்புதமாக இருக்கிறது. மணிரத்னம் படத்தில் வரும் அந்த இரட்டை சிறுவர்களில் ஒரு பையன்தான் இது என்பதை அறிகிறேன். அப்புறம் எனக்கு இன்னும் சந்தோஷம் கொடுக்கும் ஒரு விஷயம், என்னுடைய படங்களில் மிகச்சிறந்த படம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கேட்டால் நான் என்னுடைய சந்தியாராகம் படத்தை தான் சொல்லுவேன். சந்தியாராகம் இஸ் மை ஃபேவரட் ஃபிலிம் எமங் மை ஃபிலிம்ஸ். அந்த படத்துக்கு இசையமைச்சது எல் வைத்தியநாதன். எல் வைத்தியநாதனுடைய இசை, எல் வைத்தியநாதன் இஸ் த ஐ திங்க் த எல்டர் பிரதர் ஆஃப் எல் சுப்ரமணியம் ஹூ டிட் மியூசிக் ஃபார் சலாம் பாம்பே. சலாம் பாம்பேயோ பேண்டிட் குயின்னு தெரியல, ஏதோ இது ரெண்டில் ஒரு படத்துக்கு அவர் மியூசிக் பண்ணார். ஹி இஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் மியூசிக் இன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி யூஎஸ். அவருடைய அண்ணன் எல் வைத்தியநாதன். இப்போ இந்த படத்துக்கு எல் வைத்தியநாதனுடைய மகன் கணேஷ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. I feel so happy to be here today. And L. Vaidyanathan's music, I think, in my Sandhyaragam padathukku, avar isaiyamaicha andha anubavam, adha pathi oru vishayam solli aganum. He used only one violin for the entire recording. Just one violin. No other instruments. No tablas, no percussions, nothing. No flutes, nothing. Just a one violin. We did the music. And I still remember the எனக்கு இன்னும் அவருடைய பங்களிப்பு எனக்கு இன்னும் மனசில் இருக்கு. அவருடைய மகன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அஃப்கோர்ஸ் இஸ் எ வெரி மாடர்ன் யங்ஸ்டர். அந்த மாடர்ன் யங்ஸ்டர்ஸுக்கான படம், மாடர்ன் யங்ஸ்டர்ஸுக்கான படம் என்கிறப்ப ஒரு விஷயத்தை உங்களோட இங்கே பகிர்ந்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு படைப்பாளி எதை பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எதுக்காக பண்றது என்கிறத முடிவு பண்றது அவனுடைய சுதந்திரம். தட் இஸ் ஹிஸ் ரைட், ஹிஸ் ஃப்ரீடம் டு டிசைட் வாட் டு டூ அண்ட் ஹவ் டு டூ இட் அண்ட் ஃபார் வாட் டு டூ இட், வாட் இஸ் த மோட்டிவ். ஸோ நான் இப்போ ஒரு திரைப்பட பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு வாத்தியாரா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். ஒன் டே ஸ்டூடெண்ட் ஆஸ்க் மீ, சார் நல்ல படம்னு அடிக்கடி சொல்றீங்க, வாட் இஸ் ஏ குட் ஃபீல் என்கிட்ட கேட்டான். கேட்டது ஒரு சாதாரண மாணவன் அல்ல, ஹி இஸ் அன் என்ஜினியர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வாங்கின என்ஜினியர் அவன். அவன் கேட்டப்ப அவனுக்கு சொதப்பரா ஒரு பதில் சொல்லி நான் தப்பிக்க முடியாது. ஸோ ஐ டோல்ட் ஹிம், தம்பி கிவ் மீ ஒன் ஐ டெல் யூ டுமாரோ என்று சொன்னேன். ஸோ அடுத்த நாள் அவனுக்கு சொன்னேன், நீ நேற்று ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு வாட் இஸ் குட் சினிமா என்ன நேற்று ஒரு கேள்வி கேட்டேன். நான் அதுக்கு இப்படி பதில் சொல்ல விரும்புகிறேன், நல்ல சினிமா என்கிறது நம்ம அம்மாவுடைய சாப்பாடு மாதிரி இருக்கணும். சாப்பாடு என்கிறது பல கடைகளில், பல இடங்களில், பல ஊர்களில் நம்ம சாப்பிட்ருக்கோம். அம்மா சாப்பாடை விட ருசியான சாப்பாடும் சாப்பிட்ருக்கோம். ஆனால் அம்மாவுடைய சாப்பாடு ருசி மட்டும் இல்லை, உன்னுடைய வயிற்றை கெடுக்கக்கூடாது என்று அன்போடு பரிமாறப்படும் சாப்பாடு. ஸோ நல்ல சினிமா என்கிறது என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, உன்னை கெடுக்காது, உன்னுள்ளிருக்கு மிருகத்தை உசுப்பி விடாத ஒரு சினிமா.
நமக்குள்ளே எல்லாம் ஒரு ஒரு மிருகம் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அது எவ்ரிபடி நோஸ் தட். எனக்குள்ளேயும் இருக்கு, உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. தெர் இஸ் அன் அனிமல் இன்சைட் யூ. அது தூக்கிக்கிட்டு இருக்கு. படம் பார்க்குறப்ப அதை உசுப்பி விட்டுறக்கூடாது நம்ம பார்க்குற படம். ஸோ அந்த மாதிரியான நம்ம நமக்குள்ள நச்சுத்தன்மையை விதைக்காத ஒரு படம் நல்ல படம்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஹி செட் சார், ஐ நவ் கெட் தி ஐடியா ஆஃப் எ குட் ஃபில்ம் அப்படின்னா. ஸோ இந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்டதோ அந்த அந்த நோக்கம் நிறைவேறணும் என்று நான் வாழ்த்துறேன். இந்த நேரத்தில் நான் இந்த மேடையை வேற ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிறேன். ஐ நீட் டு டெல் தேங்க்ஸ் டு எ கப்புள் ஆஃப் பீப்புள். கே விஸ்வநாத் சார் இங்கே வந்திருக்காரு, எ சீனியர் டைரக்டர் ஹூம் ஐ ரெஸ்பெக்ட் ஸோ மச். ஐ வாண்ட் டு தேங்க் யூ. ஐ நெவர் காட் டு ரியலி தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ சங்கராபரணம். சங்கராபரணத்திலேயே ஒளிப்பதிவை நீ பண்ணிக்க என்னை என்ன கூப்பிட்டீங்க இல்லையா, அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் என்னுடைய மூர்த்தி, நாம் ஒளிப்பதிவு செய்ய வந்த முதல் படமான மலையாள 1971 நெல் என்கிற ஒரு படம், அந்த படத்திலிருந்து இப்போ நான் செய்துகிட்டு இருக்கிற படம் வரைக்கும் என்னுடைய இருக்கிற என்னுடைய அசோசியேட், என்னுடைய நண்பன், என்னுடைய சகோதரன், இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற படத்தில் இது நான் இதுவரைக்கும் வெளியே பப்ளிக்காக சொல்லல, நானும் நடிக்கிறேன், நானும் நடிக்கிறேன். ஸோ நான் கேமராக்கு முன்னாடி போக வேண்டிய நேரத்தில எல்லாம் மூத்தியாக தான் கேமராக்கு பின்னாடி அனுப்புவேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நண்பர் இங்கே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னுடைய பட்டறையில் என்னை பக்கத்திலேயே இருந்து வளர்ந்த நான் ரசித்த ஒரு கவிஞன் முத்துக்குமார், அவரும் இந்த படத்தில் இன்வால்வாக இருக்காரு. அவருக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துகள். இந்த படத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், எல்லா நடிக நடிகர்களுக்கும், இசையமைப்பாளருக்கும், மற்ற எல்லாருக்கும், தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். My blessings. Thank you so much.